கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மல்லிகை மாற்றாந்து எந்து சைடு விட்டுது இப்படிலாம் கிடையாது. மல்லிகை மணக்கம், அவ்வளோதான். மல்லிகை மணக்கம் மாற்றான் வீட்டிலேருந்தா என் வீட்டிலேருந்தாண்ணா, அவங்க சொல்ல வந்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டது என்றே சொல்லி அடு எதிர்த்து கருத்து சொந்ததுக்காக சொல்லலாம். அதை ஒன்று நீங்கள் அந்த மனுஷன் தப்பாகவே பார்த்துருக்கூடாது. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கம்னா அடுத்தவங்க பொண்டாட்டியே பார்த்துருந்தாரு, என் பொண்டாட்டி மணக்கிற மாதிரி அவ்வளோ மனப்பான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பார்த்தா கூட கருத்துன்றது எல்லாருக்கிட்டேருந்துமே வரும். கருத்துன்றது எதிராளி கேட்குற கேள்வி நியாயம் இருக்கும், அவன் தரப்பில் கூட அந்த மிளிரும். அப்படி தான் அது, அப்படி தான் அர்த்தம் பண்ணும். அதை நீங்கள் உழுவதெல்லாம் உயர் உள்ளல்னா அவன் எப்படி பேசினாலும் நீங்கள் என்ன வாங்கிக்கலாம், சிறப்பானதாக மாற்றிக்கலாம். அடுத்தவங்க கூட தோட்டத்தில் இருந்தாலும் அடுத்த மனிதனாக இருந்தாலும் எதிரியே இருந்தாலும் அவன் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் தானே, அவன் தரப்பு நியாயத்தை என்ன பண்ணான் பார்க்கணும். அந்த மாதிரி மாற்றம் தோட்டத்து மல்லிகை மணக்கனா மணக்கும், அவ்வளோதானே. மணக்கிற பொருள் என்ன தான் பண்ணான், இப்படி சொல்லிப்பாங்களேன், மாற்றம் தோட்டத்து மூலமும் நாத்தடிக்கும் இல்லை, மாற்றான் பெண்டப்பையும் என்ன தான் ஆவான், நாத்தடிக்கும். அப்போ பிரச்சனை இருக்காது, அப்போ நமக்கு தெளிவாக புரியுது. மல்லிகை மணக்கிற போது தாங்க இதுவாக நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறோம், கிடையாது. மனம் நாத்தம் அடிக்கணும்னா மலர் வாசம் வரும், அவ்வளோதானே. யார் வச்சாலும் அப்படித்தானே, விபச்சாரி வச்சாலும் தேவதாசி வச்சாலும் குடும்பஸ்தி வச்சாலும் துணைவியார் வச்சாலும் மனைவியார் வச்சாலும் பகுத்துருக்காரி வச்சாலும் அக்கா வச்சாலும் தம்பி வச்சாலும் யார் வச்சாலும் மல்லிகை பூனா தான் ஆவான், மணக்கும் ஏன். ஆமாம், அது அடுக்கு மல்லி அப்படித்தானே பண்ணா மணக்கும், அப்படித்தானே. அழகாக பாட்டு வச்சு வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு மல்லிகை பூவை தலையில் வச்சேன், வேறு எங்கன்னா வச்சுக்க முடியும், தெரியாது எனக்கு தெரியாது, எங்கன்னா கூட வைக்கலாம், அது அவங்க இஷ்டம். இப்போ எங்களை கொடுத்தா கையில் தான் சொல்லிடுறேன். அப்படியே என்ன சொல்றது, நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள், அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.